இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா 9:2 வசனத்தினுடைய முதற் பகுதி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் முதலாவது எங்களுடைய அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறிக்கொள்ளுகிறோம். தேவனுடைய வார்த்தை, இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயாவின் மூலியமாக இந்த கிறிஸ்து பிறப்பை குறித்து தேவன் முன்னறிவித்திருக்கிறார். இந்த உலகம் பாவம் என்கிற இருளிலே அகப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை போல இருக்கிறது. அன்பானவர்களே, உலகம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய உங்களையும் என்னையும் தான் குறிப்பிடுகிறது. இன்றைக்கு பாவத்திலே இருந்த நம்மை கிறிஸ்துவினுடைய அன்பு பெரிய பிரகாசத்திற்குள் அழைத்து வந்திருக்கிறது. இயேசு உங்கள் உள்ளத்திலே இருப்பார் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே வெளிச்சம் தங்கி இருக்கிறது என்ற அர்த்தம். வெளிச்சம் அது மகிழ்ச்சியை உண்டாக்கி விடுகிறது, அது பேரானந்தத்தை உண்டாக்கி விடுகிறது, சுகத்தை உண்டாக்கி விடுகிறது, செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் அது கொடுத்து விடுகிறது, எல்லா தடைகளையும் மாற்றுகிறது, பயங்களை மாற்றுகிறது. இப்படிப்பட்ட வெளிச்சத்தின் ஆசீர்வாதமாக இயேசு பிறந்திருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இருளான வாழ்க்கையை மாற்றி வெளிச்சம் நிறைந்த கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை எங்களுக்குள் கொடுத்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ அன்பும் தேவ வெளிச்சமும் தொடர்ந்து எங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க போகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.